மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல சங்கையா, உங்க இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் தான் சாரை கொஞ்சம் வருத்தப்பட வச்சிருக்கு. வருத்தப்படுற மாதிரி என்ன சார் நடந்துச்சு? இல்ல, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பேர்ல செனியம் சம்பந்தப்பட்டவங்களை தொந்தரவு பண்ணதா சார் நினைக்கிறாரு. சார், இன்வெஸ்டிகேஷன் அப்படிதானே சார்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அவ கடிகார பிள்ளைய கூப்பிட்டு கேப்பீங்களா? நீங்க காரணமா ஒப்ப காரணமான்ட்டு பத்தாதுக்கு என்ன வேற? உன்னே வேற ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான அடிப்படை வசதியை பத்தி பேசினதுக்கே வன்முறையை கையாளுறாருங்க ஐயா. என்ன அடிச்சு விட்டா இருக்கீங்க? என்ன இவ்வளவு வேற கூட்டி போய் மாட்டிருக்கீங்க? ஏய், என்ன மிரட்டனா? இல்ல விசாரிச்சீங்க? விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஏன் உங்களை கூட தான் விசாரிக்கலாம்னு வச்சிருக்கேன். ஐயோ, பாத்தீங்களா சார், என்ன வேற விசாரிக்கணுமா? காணாம போனது ஏன் புள்ள? அது உங்களுக்கு, எங்களை பொறுத்தவரைக்கும் காணாம போனது ஒரு நபர். அந்த நபரோட பின்புலத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, தன்னோட அரசியல் லாபத்துக்காக தான் பிள்ளை அவரே கிடைச்சிருக்கலாம்ல. சங்கையா, என்ன பேசுறீங்க? ஏன் சார், பக்கத்து ஸ்டேட்ல நடந்திருக்கு. ஒரு அரசியல்வாதியோட பையனை காணும்னு போலீஸ் தேடி, சிபிசிஐடி வந்து தேடி பார்த்து, அப்புறம் சிபிஐ வரைக்கும் போய் 12 வருஷமா கண்டுபிடிக்க முடியாம கடைசி அந்த அரசியல்வாதியை கொண்டாடா கொள்ளலையான்னு பல பிரச்சனைகள் வரலையா? ஏன், இவர் பையன் லவ் பண்றது இவருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அதனால இவரே ஏதாவது செஞ்சிருக்கலாம். விட்டா நானே பிள்ளைய கட்டி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இருக்கலாம், இருக்கலாம் தான் சொன்னேன். இப்படி என்ன என்னன்னு கேட்டுட்டே போனாதான் பதில் கிடைக்கும். சார், இவங்கள மட்டும் இல்ல, பல பேரை நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்களே எனக்கு ஒத்துழைக்கும் போது இவங்களுக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு கோவம்? சார், இந்த கேஸ் எடுக்கும்போது எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தர நீங்க அஷூர் பண்ணதுனாலதான் நான் எடுத்தேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, விசாரிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் ரிலீவ் ஆயிக்கிறேன். அது இல்ல சங்கையா. சார், தயவு செஞ்சு நான் முடிக்கிற வரைக்கும் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் நெருங்கிட்டேன், அவசரப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார், என்ன நம்புங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்.